சிங்கப்பூர்ல இருந்து பேசுறேன் சார். நம்ம கிளாஸ் ஃபர்ஸ்ட் வந்துட்டு ஸ்டார்டிங்ல சொல்லணும்னா நான் வந்துட்டு பாரம்பரிய ஜோதிடம் படிச்சிருக்கேன் சார். எம்ஏ ஆஸ்ட்ராலஜி முடிச்சிருக்கேன். முடிச்சு பலன் சொல்லிக்கிட்டு தான் இருந்தேன். ஆனா வந்து எனக்கு அதுல ஒரு திருப்தியே கிடையாது சார். நான் இன்னுமே வந்து ஏதாச்சும் கத்துக்கணும் அப்படின்ட்டு புதுசா ஏதாச்சும் ஒரு கிளாஸ் பார்த்தேன் அப்படின்னாலுமே ஜாயின் பண்ணிக்கிட்டு தான் இருந்தேன். ஏஎல்பி வந்துட்டு எனக்கு 2017 வந்து ஒரு வீடியோவில் பார்த்துருந்தேன் சார். அப்போ வந்துட்டு லக்னம் வளருது அப்படிங்கிற கான்செப்ட் எனக்கு புதுசாக இருந்தது அப்போ. அதுக்கப்புறம் வந்துட்டு அதில் சாந்தி தேவி மேடம் வந்துட்டு தசா புத்தியோட ஏஎல்பியை பொருத்தி பார்த்தீங்கன்னா உங்களோட நிகழ்வு கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லி அந்த வீடியோவில் சொல்லியிருந்தாங்க. அப்போ வந்துட்டு என்னோட தசா புத்தியையும் என்னோட மேரேஜ் டேட்டையும் வந்து கம்பேர் பண்ணி பார்த்தேன். கரெக்டாக வந்தது. அப்போவே ஜாயின் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு மேடம்க்கு கால் பண்ணி பேசியிருந்தேன். பட் வந்து அந்த டைமில் என்னால் சேர முடியல. அதுக்கப்புறம் வந்துட்டு இங்கே வந்துட்டேன். சிங்கப்பூரில் வந்ததுக்கப்புறமும் வந்துட்டு பல கிளாஸ் போயிருக்கேன். அதில் வந்துட்டு ஒரு ஃப்ரெண்டு அறிமுகமானார். அவர் யூஎஸில் இருக்கார். அவருக்கு வந்துட்டு நான் பாரம்பரியத்தில் நிறைய அட்வைஸ் பண்ணிக்கிட்டு இருந்தேன். அப்போ பேசிக்கிட்டே இருக்கும்போது மற்ற ஏஎல்பின்னு ஒரு கிளாஸ் இருக்குது, நீங்கள் வேணால் அதை ஜாயின் பண்ணி பாருங்க அப்படின்னு சொல்லி அவருக்கு இன்ட்ரோ கொடுத்தேன். எப்படின்னா வந்துட்டு என்னோட டைமிங் வந்து செட் ஆகாது, உங்களால் பலன் எடுக்க முடியலன்னு சொல்லிட்டு இருக்கீங்க, நீங்கள் வந்து ஜாயின் பண்ணுங்க அப்படின்ட்டு அவருக்கு இன்ட்ரோ கொடுத்தேன். அவர் பேசிக்கு ஜாயின் பண்ணி ஒரு 10 நாள் போகும்போது வந்துட்டு கிளாஸ் அருமையாக போகுது, நீங்கள் ஜாயின் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி என்கிட்ட சொன்னார். பட் என்னால் வந்து என் டைமிங் செட் ஆகாது, ஃபுல்லாக கிளாஸில் வந்து லிசன் பண்ண முடியாது அப்படின்னு அவருக்கு சொன்னேன். அப்போ அவர் சொன்னார், நீங்கள் அதெல்லாம் யோசிக்காதீங்க, அங்கே வந்து ஒரு நாள் கிளாஸ் 2 நாள் வரும், நீங்கள் ஒரு நாளில் வந்து ஒரு இடத்துல மிஸ் பண்ணிட்டீங்கனாலும் அடுத்த நாளில் வந்து அதே விஷயம் உங்களுக்கு கிடைச்சிரும், ஸோ நீங்கள் வந்து அதெல்லாம் யோசிக்காதீங்க, ஜாயின் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சொன்னார். அவர் கொடுத்த நம்பிக்கை ஃபர்ஸ்ட் அதில் தான் வந்துட்டு ஜாயின் பண்ணேன் சார். அதே மாதிரி ஜாயின் பண்ணி கிளாஸ் போயிட்டே இருந்தது. ஒரு கான்வர்சேஷன் ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்கில் ஒரு 2 நாளாக மட்டும் கான்வர்சேஷனில் வந்துட்டு ஜாயின் பண்ண முடிஞ்சது. அப்புறம் வேலை வந்து பிஸியாக இருந்ததுனால பண்ண முடியல. ஆனால் கிளாஸை லிசன் பண்ணிக்கிட்டே தான் வந்தேன். லிசன் பண்ணிக்கிட்டே வரும்போது விதிமதி அதிலலாம் வந்துட்டு ரொம்ப குழப்பமாக இருந்தது. பட் என்னால் வந்து டவுட்டும் கேட்க முடியல, வேலை இல்லை இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. பட் நிறைய பேர் வந்து கேட்டு அதில் நீங்கள் வந்து அதுக்கு ப்ராப்பராக போலீஸ் ஸ்டேஷன் வச்சு எக்ஸ்பிளனேஷன் பண்ணது அந்த டைமில் வந்து எனக்கு ரொம்ப தெளிவாக புரிஞ்சுது சார். அதுக்கப்புறம் வந்துட்டு ஓ இதுதானா அப்படிங்கிற மாதிரி வந்தது ஒவ்வொரு. ஆனால் ஜாயின் பண்ணும்போது நான் என்ன நினச்சேன்னா 15 நாளில் எப்படி பலன்னு சொல்ல முடியும், ஏன்னா பாரம்பரியம் படிக்கும்போதே வந்து 6 மாதம் வரைக்கும் பேசிக்கே போயிட்டு இருக்கும், ஆனால் 15 நாளில் எப்படி பலன் சொல்ல முடியும் அப்படிங்கிற மாதிரி யோசித்தேன். ஆதிபத்தியம் கிளாஸ் போகும்போதே என்னோட அந்த எண்ணம் வந்து தவறு அப்படிங்கிறது வந்து புரிய ஆரம்பிச்சிச்சு சார். ஏன்னா ஆதிபத்தியம் எது தேவையோ அதை மட்டும் கொடுத்து கரெக்டாக ஆதிபத்தியத்தை உள்ளே போன உடனே பலன் சொல்கிறது என்னால் ஃபஸ்ட்டு நம்ப முடியலை சார். ஏஎல்பி கற்றுக்கிட்டதுக்கு அப்புறம் வந்துட்டு நான் இப்போ பாரம்பரியத்தை தொட்டு ஜாதகம் சொல்கிறது இல்லை சார். ஏஎல்பியில் தான் நான் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் எல்லாருக்குமே ஏஎல்பி மட்டும்தான் யூஸ் பண்ணியிருக்கேன், பாரம்பரியத்தை இப்போ தொடுறதே இல்லை. அதே மாதிரி தசா புத்தி கான்செப்டில் வந்து நம்ம பாரம்பரியத்தில் வந்து ஒவ்வொரு புத்திக்கான காலம் வந்து அதிக நாள் இருக்கும். அப்போ நம்ம பலன் சொல்கிறது வந்து அந்த புத்தி காலத்துக்கு தான் சொல்ல முடியுமே தவிர கரெக்டாக இந்த நாளில் தான் அப்படின்னு சொல்ல முடியாது. ஏஎல்பிக்கு வரும்போது 45 நாள் அப்படிங்கிறதே வந்து ரொம்ப ஈஸியாக இருந்தது சார் எனக்கு. அதுக்கு முன்னாடி வரைக்கும் சொன்னதுக்கும் ஏஎல்பி கற்றுக்கிட்டதுக்கப்புறம் நான் சொல்கிறதுக்கும் எனக்கே வந்து டிஃப்ரெண்ட் தெரியுது. அதே மாதிரி நான் 2017 ஆரம்பித்தேன் படிக்கிறதுக்கு. இன்னைக்கு வரைக்கும் டைம் கரெக்ஷன் அப்படிங்கிறத வந்து யோசிச்சு கூட பார்க்கல. பட் ஏஎல்பியில் படித்ததுக்கு அப்புறம் என்னோட நிகழ்வு கடந்த நிகழ்வுகளை பார்க்கும்போது ஒரு நிகழ்வு கரெக்டாக வருது, ஆனால் ஒரு நிகழ்வுல சரியாக வரல அப்படிங்கும்போது அப்போ டைம் கரெக்ஷன் சொல்லியிருக்கீங்களேன்ட்டு டைம் கரெக்ஷன் பண்ணி பார்த்தா 1 நிமிஷம் டிஃப்ரெண்ட் வந்தது சார். அந்த ஒரு நிமிஷம் டிஃப்ரெண்டா கூட வந்து நம்ம சாஃப்ட்வேர் வந்து இவ்வளவு தெளிவா காட்டுதே அப்படின்னு வந்துட்டு அது ஒரு ஆச்சரியமா இருந்தது சார் ஃபர்ஸ்ட். ரெண்டாவது வந்துட்டு டைம் கரெக்ஷனுக்கு நம்ம டைம் சேஞ்ச் பண்றதுக்கு 2 ஆப்ஷனா கொடுத்தது. அதாவது பிறப்பு ஜாதகத்தோட ஆப்ஷன் ஒன்று, அப்புறம் வந்து அந்த சம்பவத்துக்கான ஆப்ஷன் ஒன்று. அதை நவுத்தி பார்க்குற அந்த மெத்தடு ரொம்ப ஈஸியாக இருக்கு சார். ஏன்னா இப்போ நம்ம அந்த சம்பவம் நடந்த டேட்டுக்கு போய் பார்க்கணும் அப்படின்னா வெளியில போய் பார்த்து கரெக்டாக திரும்பி வந்து நம்ம மறுபடியும் பழைய ஜாதகத்தை போட்டு எடுத்து பார்க்கறது கஷ்டமா இருக்கும். ஆனால் உள்ளே ரெண்டும் கொடுத்ததுனால ஒரு சம்பவம் இல்லைனாலும் அடுத்த சம்பவம் அப்படின்னு சொல்லி நம்ம ரெண்டையும் மேட்ச் பண்ணி பார்க்கறதுக்கு ரொம்ப ஈஸியாகவும் இருக்கு சாஃப்ட்வேரு. அப்புறம் சாரை பற்றி சொல்லணும்னா, சாரு கிளாஸ் ஃபுல்லாக வந்துட்டாரு அப்படின்னாலுமே வந்து அங்கே ஏதோ ஒரு புது விஷயம் நமக்கு கிடைக்குது அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையாகவும் வந்துடுது சார். ஆனால் என்னையால் வந்து கேள்வி கேட்டு அங்கே பதில் பேச முடியல அப்படின்னு ஒரு மன வருத்தமும் இருந்தது. பட் வந்து பாடங்கள் தெளிவாக போயிட்டு இருந்தது. ஒரு நாளைக்கு 2 நாள் விதிமதி கேள்வி பதில் செஷனில் எல்லாம் வந்து இன்னும் வந்து அப்படியே மெருகேற்றுற மாதிரி அந்த அக்யூரசி பலனில் அந்த அக்யூரசி அப்படின்னு எடுத்து கொண்டு போகிறது ரொம்ப நல்லா இருந்தது சார். எனக்குள்ளே ஏற்பட்ட முதல் மாற்றம் வந்து நன்றி சொல்கிறது சார். அது வந்து சார் ஒரு வீடியோவில் முன்னாடி சொல்லியிருந்தார், கிளாஸில் ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடியே சொல்லியிருந்தார். அந்த வீடியோவை பார்த்துட்டு நன்றி சொல்கிறத வந்து பழக்கமாக ஆரம்பித்தேன். இப்போ வந்துட்டு அந்த நன்றி சொல்கிறத அப்படியே கண்டினியூ பண்ணி போயிட்டுருக்கேன் சார். கிளாஸில் ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடியே வந்து அந்த ஒரு மாற்றம் எனக்கு ஏற்பட்டுச்சு சார். அதே மாதிரி ஜாதக ஆய்வுலையும் வந்துட்டு நான் பாரம்பரியத்தை வச்சு சொன்னதுக்கும் இப்போ ஏஎல்பியை வச்சு சொல்கிறதுக்கும் டோட்டல் டிஃப்ரெண்ட்டு. அப்போ வந்து ஒரு ஒரு அக்யூரஸியான பலன் வந்து என்னால் சொல்ல முடியலை. ஆனால் ஏஎல்பிக்கு அப்புறம் அப்படிங்கும்போது அந்த ஷார்ட் டேர்மு அந்த D9 AB எல்லாத்தையும் பொருத்தி பார்க்கும்போது கரெக்டாக அந்த சம்பவ காலமும் D9 எல்லாம் கரெக்டாக அப்படியே அந்த ஒரு நேர்கோட்டில் வர்றது வந்து நம்ம சொல்கிற பலன் கரெக்டு தான் அப்படிங்கிற ஒரு தன்னம்பிக்கையை கொடுத்துருது சார். இங்கே வந்து அதிகபட்சம் 10 நிமிஷம் சார் பலன் உடனே சொல்ல முடியுது. பாரம்பரியத்தில் வந்துட்டு அந்த கிரகங்களோட நிலைகளையும் ஆய்வு பண்ணணும், அது இருக்க இடம், அதோட ஆட்சி உச்ச நீசம், அதோட பார்வை எல்லாத்தையும் கோர்த்து எடுத்து சொல்கிறது. அப்படி சொல்லும் போதுமே வந்து இங்கே சொல்கிற அளவுக்கு அவ்வளோ அக்யூரஸியாக வந்து சொல்ல முடியலை சார். பாரம்பரியத்தை விட இது வந்து ரொம்ப அட்வான்ஸ் கிளாஸ் சார். ஃபஸ்ட்டு வந்து லக்னம் மாறுது லக்னம் வளருதுங்கிறத கேட்கும் போதே வந்து ஒரு புது கான்செப்டாக இருந்தது. அதுக்கப்புறம் வந்துட்டு வெளியில இருந்து பார்க்கும்போது அது எப்படி லக்னம் மாறும், நம்ம பிறக்கும்போது தானே வந்து லக்னம் நிர்ணயம் பண்ணுது, எப்படி மாறும் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது. பட் வந்து கிளாஸ் உள்ள வந்துட்டு லக்னம் வளர வளர நம்ம சம்பவங்கள் மாறுறது, நம்ம கேரக்டர் மாறுறது, அது எல்லாத்தையும் வந்து நம்மளோட ஜாதகத்தில் வந்து கடந்த காலத்தோட பூர்த்தி பார்க்கும்போது அவ்வளோ அக்யூரேட்டாக வர்றது வந்து ஒரு ஆச்சரியமான விஷயம்தான் சார். சாருக்கு எப்படி வந்து இப்படி ஒரு யோசனை வந்தது அப்படிங்கிறதே வந்து ஃபர்ஸ்ட் அப்படி ஒரு யோசனை வருதுங்கிறத வந்து நம்ம யோசிக்கிறதே வந்து பெரிய விஷயமா இருக்கும் சார். அப்படி ஒரு யோசனை வந்து அதை ஆய்வு பண்ணி அதை வந்து எல்லாரும் யூஸ் பண்ற அளவுக்கு கொண்டு வர்றதுங்கிறது வந்து வெளியில இருந்து பாக்குறவங்களுக்கு சாதாரணமா தெரிஞ்சாலும் அதுல உள்ள ஆய்வு பண்ணவங்களுக்கு தெரியும் சார். லக்னத்தை மாற்றி வச்சு அதுல இருந்து ஒரு பலனை எடுத்து அது கரெக்டாக வர்றது, அக்யூரஸி எடுக்கிறது, அதெல்லாம் வந்து வெளியில இருந்து பார்க்கும்போது வேடிக்கையாக இருந்தாலும் உள்ளே இருக்கவங்களுக்கு தான் சார் தெரியும் அதில் எவ்வளோ சிக்கல் வரும், அதை பொருத்தி எடுக்கிறதுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பாங்க, அதை ஒரு ரூலாக கொண்டு வர்றதுக்கு எவ்வளோ சிரமமாக இருந்திருக்கும், அதெல்லாம் வந்து கஷ்டமான சார். உள்ளே இருக்கவங்களுக்கு தெரியும் சார். கண்டிப்பாக பேசிக்கில் இருந்து வந்தால் தான் சார் தெளிவாக புரியும். ஏன்னா அங்கே உள்ள ரூல் எல்லாம் வேற, இங்கே இருக்க ரூல் வந்து ஒரே மாதிரி இருக்க மாதிரி இருக்கும், அதில் சின்ன மைன்யூட் வித்தியாசங்கள் இருக்கு சார். அது வந்து எனக்கு பாரம்பரியம் தெரியும் அப்படின்னு வர்றவங்களுக்கு வந்து புரியாது சார். ஏன்னா நம்ம பாரம்பரியத்தில் உதாரணத்துக்கு சொல்லணும்னா வேலை பாரம்பரியத்தில் 6ஆம் பாவத்தை சொல்லுவோம், இங்கே 2க்குமே 10ஆம் பாவத்தை எடுக்கிறோம். அப்படிங்கிற என்ன ஆரம்பம் தானே வேலை, இவங்க 19 சொல்றாங்களே அப்படிங்கிற முரண்பாடு அங்க ஆரம்பிச்சிடும். அவங்களுக்கு அங்கேயே அவங்களுக்கு டவுட் வந்துடும் சார், இந்த பாடத்து மேல டவுட் வந்துடும். பேசிக்ல இருந்து வந்தாதான் அது கரெக்ட் சார்.